செங்கீடு லைஃப் ஃபஸ்ட் லுக் சார் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த விடயத்தில் வந்து ஐசேஜ் டூ மெல்டோன், அதாவது கார்லோஸ் சாண்டர்ஸ் அவரோட படைப்பான ஐசேஜ் டூ த மெல்டோனோட அனிமேஷன் படம், அதை பற்றின ஒரு திரை விமர்சனம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த படைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னே சொல்லணும். அதாவது கதை, அது சார்ந்த இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஐசேஜ் சீரீஸில் வரக்கூடிய ரெண்டாவது படம் இது. முதல் படம் ஒரு வேளை பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஹேர்டுன்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ஒரே மிருகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் முதல் பாகத்தில் வந்து கொஞ்சம் சண்டை போடக்கூடியதாக இருக்கக்கூடிய டியாகோ, அதாவது முக்கியமான கதாபாத்திரங்கள் படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், டியாகோன்ற ஒரு புலி வந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் மேமோத் வந்து மேனின்ற ஒரு மேமோத், அப்புறம் சிட்டு, அதை இதெல்லாம் தான் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கும். முதல் பாகத்தில் வந்து கொஞ்சம் சண்டை டியாகோக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியாகோக்கும் இவங்க இதுக்கு, அப்புறம் இந்த சேபர் டைகர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வந்து அதான் டியாகோக்கும் மேனிக்கும் வந்து ஒரு சண்டை வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முதல் பாகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து இவங்க எல்லாருமே ஒரு ஹேர்டாக ஒன்றா இருக்கக்கூடியதாக தான் இருப்பாங்க. இது முக்கியமான கதைக்களம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ அப்புறம் மேனி அப்புறம் சித், மேனின்றது தான் மேமத், மேமத் தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு கடைசி மேமத், லாஸ்ட் எக்ஸிஸ்டிங் மேமத், எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கக்கூடிய இருக்கும். அதுக்கப்புறமா படம் செல்ல செல்ல வந்து அது அதை போலவே இன்னொரு ஒரு மேமத், எல்லி அப்படிங்கிற ஒரு மேமத்தை வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த எல்லி வந்து என்ன நினச்சிக்கோனா தன்னை வந்து ஒரு பாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து நினச்சிக்கும். இது ரெண்டும் வந்து என்ன நடக்குது, அது எல்லி வந்து தன்னை வந்து மேமத்துன்னு புரிய வைக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு முறையில் தான் வந்து இந்த கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கதைக்களம் வந்து மிக வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த விதம் வந்து ரொம்ப சிறந்த முறையில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். முக்கியமாக ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல வந்து சிட்டு டியாகோ அதுக்கப்புறம் பாசம் சந்திக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த நகைச்சுவை வந்து எத்தனை தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அந்த நகைச்சுவை உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அதே மாதிரி தான் வந்து எல்லியை வந்து முதல் முதல் மேனி சந்திக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகளும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இயல்பாகவே நகைச்சுவை ததும்பக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதாவது ஒரு கால இடைவெளி விட்டு பல நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கூட அந்த நகைச்சுவை உணர்வு வந்து இருக்கக்கூடியதாக தான் வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்கும், சிறந்த முறையில் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி அமைப்பு, அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லிக்கும் மேனிக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காதல் ஊடல் இது போன்ற காட்சிகள், அதுக்கப்புறமா சித்து ஏற்படுத்தக்கூடிய நகைச்சுவை காட்சிகள், டியாகோக்கும் சித்துக்கும் ஏற்படக்கூடிய அந்த காட்சிகள், அதுக்கப்புறம் அந்த காட்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சிலதை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியாது, இல்லைன்னா வந்து சில காட்சிகளை வந்து சொல்லி அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம வாய் வார்த்தைகளை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான காட்சிகளும் வந்து பல இடங்களில் இருக்கும். ஒரு தரமான ஒரு அனிமேஷன் படைப்பாக தான் வந்து இது கார்லஸ் சாண்டர்ஸ் வந்து உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் அப்படிங்கிறது வந்து இறுதியாக எப்படி முடியக்கூடியதாக இருக்குது, என்னென்ன நடக்குது, அதாவது படம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஐசேஜ் டூ மெல்டோன், அதாவது அந்த ஐசேஜ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஏற்கனவே இருந்தது, அது வந்து முடியக்கூடிய ஒரு சூழல் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த முடியக்கூடியதுனால நீர்நிலைகள் வந்து அதிகமாகிட்டே வருது, அதனால் வந்து ஒரு இறப்பு இருக்க போகிற மாதிரியும், அந்த நோவாஸ் போட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒன்று இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு கதைக்களத்துக்காக வந்து அப்படி உருவாக்கியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல், இறுதியில் வந்து என்ன நடக்குது, ஒன்றா செய்கிறாங்களா இல்லையா, இல்லை என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மெல்டோனால் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒன்று வந்து தத்ரூபமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசேஜ் படங்களில் எப்பயுமே வந்து எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சித்து மாதிரியே இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சிப்பண்டேயில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மாதிரி ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தோட கதையை வந்து அதாவது பேரல் ஸ்டோரி லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு கதை வந்து தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த கதைக்களத்துக்கு பின்னாடியே இன்னொரு ஒரு கதை அப்படின்னு படத்துக்குள்ளேயே வந்து இரண்டு மூணு கதைக்களங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இதை தமிழ் படங்களுக்கு நிகராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிறந்த ஒரு தமிழ் படைப்பு வந்து ஒரு படம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதில் அந்த நகைச்சுவை காட்சிகள் வந்து இருக்கிறது ஒரு போர்வையாக தனியாக இன்னொரு ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா. அவர் கவுண்டமணி செந்திலோட நகைச்சுவை காட்சியாகட்டும், படம் ஒரு போக்கில் தனியாக போய்கிட்டு இருக்கும், ஆனால் இந்த நகைச்சுவை காட்சிகள் அப்பப்போ வரக்கூடிய அந்த மாதிரியான காட்சிகளும் வந்து படத்தில் வந்து உள்ளே வந்து அமைக்கப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமான படைப்பு ஐசேஜ் டூ மெல்டோன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை விருப்பம் தெரிவிங்க, இது பெரும்பான்மையினருக்கு உங்களுக்கு
கொண்டு போய் சேருங்க. இது போல் தொடர்ச்சியான சிறந்த படைப்புகளை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.